ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு கேவோ. நாம என்ன கண்டு முடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவட்டைக்கல் கச்சி ஐயோ கலவரத்தில் கலகாரி அப்படின்னு ஒரு மேட்ச் பார்க்க போறோம். எல்லாரும் மொபைல் கேம்ல போட சொன்னீங்க, நான் மொபைலில் என்னைக்கு நம்ம சோலோ மேட்ச் போக மாட்டோம், அதனால தான் ஒரு 1v4 அதுவும் சிங்கிள் மேட்ச் கிடையாதுங்க. மொத்தம் 3 மேட்ச் பார்க்க போறீங்க. இன்னைக்கு கலகாரியில் மொத்தம் 3 சம்பவம் நடந்திருக்கு. 3 சோலோ ஸ்குவாடு போனேன். அந்த 3 சோலோ ஸ்குவாடு என்ன அப்படின்றத பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தன் கால் தடத்தை பதிச்சுட்டாண்டா அப்படின்ற மாதிரி கால் தடத்தை பதிச்சுட்டு அப்படியே போகிறோம். எங்களோட வானத்தில் வேணாச்சும் வரானான்னு பார்த்தேன், வரல. ஆனால் இங்கே சவுண்ட் கேட்குது கீழே கேவல பேனர் ஒரு நிமிஷம் எவனோ வரான் வழக்கம் ஆகல அழுத்த அவன் சோலோ ஸ்குவாட் பிளேயர் நினைக்கிறேன். யாரா வேணாலும் இருந்திருப்பான், ஆனால் நம்மள்கிட்ட வந்தா அது அது ஒன்று மண்ணுக்கு விட அவர் சிப் இருக்கு. இதை எடுத்து இந்த சிப்பை எடுத்து இதில் போடுவோம், M10 போடுவோம். ஏன்னா ஸ்கேர்ல ஆல்ரெடி ஒரு சிப் இருக்கு, அப்புறம் M10 வந்து சிப் இல்லாமல் இருக்கு. அப்ப ஸ்கேர்ல இல்ல சிப்பை M10 போட்டோம்னா M10 பவர் ஆயிரும். ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கலாம், லாங் ரேஞ்சில் அடிக்கலாம், அப்படிதான் தோணும். ஆனால் ஆண்டவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, என்னைக்கு நம்மள்கிட்ட ஒன்று கொடுத்தோன்னா அதை விட பெட்டராக இன்னொன்று கண்ணில் காட்டிடுவான். பக்கத்துலேயே தெரியுது பார்த்தீங்களா, அதான் டபுள் பேரல். டபுள் பேரல் இருந்துச்சுன்னா நான் ஏன் அந்த சிப்பை தூக்கி அது பேர் என்ன ஸ்கேர்லேயே போட்டிருப்பேன். ஆ யாரை கேட்டால் ஒரு இடத்துல ரேரா, ரொம்ப ரேரா. ஒரு 4 இடத்துல வால் போடுறோம்னா ஒரு இடத்துல வந்து கஷ்டமா இருக்குது. இவனை கட்டானாட்டே வெட்டுறண்டா, அஜிக்கோ காலில் அடிச்சு கட்டானாட வெட்டுறண்டா, அஜிக்கு ஓடுறா ஒரு நிமிஷம் இப்போ போறான். அப்படி இதை போடுறதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிருக்கேன். கட்டானால போட்டுக்கிருக்கேன், அதை போட்டுக்கிருக்கேன், இதை போட்டுக்கிருக்கேன், கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது நினைக்கிறேன். கார் எடுப்போமா, இந்த இன்னியில் 5 இன்னியில் இருக்குது, அதை விட்டுட்டு போக மனசு இல்லை எனக்கு. இருங்க இதை கழட்டி போட்டு அதை எடுத்துக்கிறோம், அது கூட இதையும் எடுத்துக்கிறோம். 2 புல்லெட்டு என்னடா போதும், இந்த புல்லெட் போதும் இன்னைக்கு. ஐயோ ஒரு நிமிஷம், அந்த ரிப்பேர் கிட்டே ரிப்பேர் கிட்டே போடுறதுக்கு உட்காந்து உட்காந்து நின்றுக்கேன், அது ரிப்பேர் கிட்ட போட மாட்டேது. அது மொபைலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாட்றமா, அதனால அப்படி இருக்குது. இந்த அது பேர் என்னது, அந்த ஸ்பைடர்மேன் கண்ணு, ஸ்பைடர்மேன் கண்ணை யூஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த ஜிப்லேயும் யூஸ் பண்ணுறான், அதுவும் ஜம்பிங் ஜப்பாங்களே பிடிக்கிறத. ஐயோ பிடிங்கிருச்சு, ஐயோ அதை தாவி பிடிக்கலாம், ஐயோ பின்னாடி இனிமி அதை தாவி பிடிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்படி போய் அப்படி ஒரு அடி, அப்புறம் மறுபடியும் வாலி. ஐயோ இவங்க இருடா மாப்பிள வணக்கம் மாப்பிள, இதுக்குதான் கை ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஐயோ பின்னா இருந்து ஒரு அடி, டேய் வந்தா மொத்தமா வருவீங்களாடா செத்துப்போம். சத்தம் கேட்டுச்சா, அது குவாட்ரா கில்லுன்னு சொல்லுது. கீழே பார்த்தா கீழே ஒரு டீம், மேலே பார்த்தா மேலே ஒரு டீம், கீழே கீழே இப்போ கேரக்டருக்கு ஓடுறேன் அந்த வண்டியில். இப்படிதான் நேற்று ஒருத்தர் அடி வாங்கி செத்தேன். ஃபஸ்ட் அந்த வண்டி ஓட்டுற கேரக்டர் இருந்தா வண்டி எடுக்கணும், இல்லாட்டி ஓடிக்கிட்டு போயிடணும், அப்படியே போயிடும். எதுக்குங்கிட்டலாம் வர அப்படின்ற மாதிரி இவன்ட்ட லூட் அடிக்கிறான். மே இன்னைக்கு மேலே இருக்கவன்ட்ட வம்பேலுக்கு கூடாது, நம்மளை விட மேலே ஒருத்தர் இருக்கானா அவன்ட்ட வம்பலுக்கு கூடாது. சுத்தாத்தி போயிடணும். அது கேமில் யூடியூப்பில் நான் இழுத்திங்கன்னா அதிகமாக வியூ வரும் சொல்லி சில பேர் வம்பளுப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் தவிர்த்துக்குங்க. இப்போ பிடிச்சி இந்த மாதிரி போட்டு போகிறோம்ல, இங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் கன் யூஸ் பண்ணோம்னா மூஞ்சிக்கு நேரம் எனிமி வந்துட்டானா முகரையை பேத்து போடுவேன், அதனால கொஞ்சம் பார்த்துருங்க. இப்போ கூட அந்த மாதிரி தான் ஒன்று நடக்கும். முன்னாடி ஒருத்தன் பாஞ்சு வரானா வளர்க்கணும் அப்படில தேடி லெஸ்ட் அப்படி ஆனே வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுனேன். அப்புறம் என்னடா அப்படிதான் செத்து போவோம். இங்கே இன்னொரு சவுண்டு கேட்குது, இங்கே தான் நான் பார்த்தேன் இன்னொரு பொண்ணு வேற எங்கே சுற்றி தெரிஞ்சு இவன் ஆளாக இருக்குமோ. இன்னும் முன்னாடி வேறு வால் போட்டுக்காய் அடிச்சால் அடிச்சு போடுவாங்க, அந்த பொண்ணு ஆல்ரெடி கிராஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பக்கம் இந்த கேரக்டர் யாரா போடுறது, இந்த பக்கம் வந்துருச்சு, அது லெஃப்ட்டில் வந்துருச்சு. ஆனால் அந்த கேரக்டர் நான் தான் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு கேரக்டர் இப்போ கொடுக்குறாங்க இல்லை, ஒரு கேரக்டர் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஐயோ ஃபுட்ஸ்டெப் அதிகமாக கேட்குதா, இருக்கோ அதை கழுத்து போட்டு வந்துக்கிறேன். இங்கிட்டு இங்கிட்டு இல்லை, அப்போ இங்கிட்டு தான் வரும், இங்கே தான் எங் அது மேலே போகிறாங்க. வணக்கம் ஐயோ அங்கிட்டு இது வர இடத்துக்கு போய் நிற்போம், நீ இங்கே தான் வருது எனக்கு தெரியும். எப்படியோ ஆச்சுச்சோ ஆளுத்தேன் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒன்றும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேது. அதாவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் யூஐடி வேணும் என்றால் யூஐடி எனக்கு மனப்படமே தெரியும். ஆனால் இன்னொருத்தன் வந்தால் ஐயோம்மா எல்லாத்தையும் இவன் எத்தனை வச்சிருக்கான் ஐயோ தெரிய மாட்டேங்குது. சரி இந்த ஃபோனில் பிசியில் பார்த்துட்டு ஃபோனில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது, அது எத்தனை தெரியல. சரி இந்த இன்னிலரே இந்த ஸ்பைடர்மேன் கண்ணு, அதை பொறுத்தளவுக்கு கலகாரில் எல்லா இடத்துலையும் மேலையிலையும் ஏறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து கட் பண்ணி நீ வேறு இடத்துக்கு போனேன், அங்கே கில் எடுக்கலை. ஆனால் இங்கே ஒரு தீ தேடி தெரிஞ்ச சவுண்டு கேட்டுச்சு,
பின்னாடி திரும்பி வந்தா அவன் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான். வணக்கம் பாக்கிக்கோ. எம்டன்ல ஒரே அடியில எப்படி இவ்வளவு அடிக்கு போவோம்? எம்டன்ல ஒரே அடிதான் அடிக்கிறாங்க, இன்புட் லைஃப் போகுது. அதே நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு நாளும் கனெக்ட் ஆகுது, முதல் புள்ளட் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் டேமேஜா போய் தொலை வச்சு கொண்டு போறானுங்க. அதுதான் எப்படின்னு தெரியல, அடி அடினு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குதான் தெரிய மாட்டேது. அதே மாதிரி நம்ம அடிக்கலான்னு போறப்பதான் அடிச்சு காத்தாமட்டையை சேர்த்து அடிச்சு உட்கார வச்சுடுறாங்க. இனிமே அடிக்கிறோம்டா, எல்லாத்தையும் அடிக்கிறோம், இனிமே எவன் வந்தாலும் அடிதான் அப்படின்ற மாதிரி மேலே ஏறி. இங்க ஒரு டீமே இருந்தானுங்க, அப்படி இருந்தும் பயப்படாம ஏறி வந்தானே, அச்சோ எக்கா அப்படிதான் சொல்லுவேன். அழுத்து என்ன எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்துடும் போல அங்கே இங்கிருந்து சுற்றி கிடக்குறாங்க. ஏற்கனவே அட்டாக் எடுக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா லைட்டா அட்டிக்கே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்க, இல்ல அட்டி அட்டின்னு அடிச்சு துவத்து போடுவாங்க. இவங்க அந்த நேரத்துல ஒண்ணு கூடிடுறாங்க, நம்மள அடிக்கிறத மட்டும் ஒண்ணு கூடிடுறாங்க. வணங்கணும்ல, அச்சோ இப்பதானே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம், இத்தனை வரணும், எதுக்கு சம்மந்தமே வாங்கிட்டு போறாங்க? காப்பாத்துறடா இங்க இருக்கு, கவர் எடுக்கிறதுக்கு இடம் இங்க இருக்கு, அங்கதான் புதுக்கிற கடை வர இங்க வர வேண்டியதுதானே. அஜிக்கோ இங்க வந்து நிக்கிறாடா, அதான் அங்கிட்டு போனியா? இப்ப வர ஆட்டா, ஐயோ அண்ணா வாழ்லாம் போட தெரியுமா இருக்கு அண்ணே? என்னண்ணே வாழே இருந்த போட அப்படி வாழ் எடுக்கிற மாதிரி வச்சாங்க. இப்ப வாழே அதை லூட் பாக்ஸ்ல காட்ட மாட்டேன், அஜிக்கோ ஆளு அடங்கிறேன் வாழ ஆளுன்னு சொல்லிட்டு ஆளை காலி பண்ணிடுவாங்க. இங்க இந்த வால் இருக்க, இந்த வால் அதுவாதான் ப்ரொடியூஸ் ஆகுமா? பழசு மொபைல் ஆடும்போது எவனை கொள்றோமோ அவன்கிட்ட வால் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 30 வால் பக்கம் வருதுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு அடகாசம் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆளுக்கு 10 வால் தானே, எங்கே பத்துது, எங்கடா பத்துது? ஒருத்தனை அடிச்சு இப்போ ஒரு ஸ்குவாட் வரானுங்கன்னா அடிச்சு கில் எடுத்தால் தான் அடுத்த வாலி ஏறும். அவங்களை நாக் மட்டும் பண்ணனா எப்படா இருக்கேன் நான், நாக்கே மாதிரி டேமேஜ் கொடுக்குறேன்பா. இவனை கொண்டுட்டு அந்த நீதி அப்புறம் கேட்போம், இவ்வளோ குளோவால் சம்மந்தப்பட்ட நீதி அப்புறம் கேட்போம். ஆனால் இங்கே ஓசிக்கில் அதிகமாக அடிக்கிறானுங்க, கண்ணு கட்டும் திசை எங்கும் ஓசிக்கில்ன்ற மாதிரி. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு ஸ்குவாட் அங்கே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. சரி ரைட்டு அடிக்கலாமே, நானும் ஸ்கோப்பு, ஐயோ இது ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பரில் ஸ்கோப் போட்டு பார்த்துனேன், இருக்கிறதுலே தண்டத்துக்கு ஒரு ஸ்கோப்புனா அது இப்போதைக்கு இந்த ஸ்கோப்பு தான், இதில் அடிச்சு அதுலேயும் ஒரு டேமேஜ் எடுத்தேன். ஆனால் அதில் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா அதை அவன் ஓசிக்கில் எடுத்துக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து இந்த தெர்மல் ஸ்கோப்பு நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா இருக்கான்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. எனக்கு என்னமோ இந்த தெர்மல் ஸ்கோப்பு வர வர ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பர்கட்ரி மேப் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ கலகாரி மேப் தான் நல்லாயிருக்கு, பர்கட்ரி மேப் ரேங்கில் விட மாட்டேறான், ஏனே தெரிய மாட்டேங்குது. இப்படி மெண்டல் மாதிரி என்னை பேசுறது யாருன்னா நீங்கள் தான். நான் வந்து கீசில் போனேன்னா எனக்கு தெரிஞ்ச நாலு டீமை தூக்கி போட்டு அடிச்சேனா, நான் பேசிட்டு விளாண்டனா இருக்கும். நீங்கள் வந்து மொபைலில் கோலை ஆடு அது ஆடு இது ஆடு நீங்கள் போட்டு மெண்டல் மாதிரி பேச விட்டுருக்காங்க. தனியாக உட்காந்து இவனுங்க கூட்டம் கூட்டமாக ஆறானுங்க, கூட்டம் கூட்டமாக வந்து என்னை மட்டும் தான் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல எதுக்கு பேக் அடிக்கிறோம்னா, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு இருந்தோம்னா அவங்க காலத்துக்கு நம்ம மூஞ்சிலே வச்சுருவாங்க. அதனால பேக் அடிச்சு வந்தா இங்கே ஒரு டீம் சரி ரைட்டா, அங்கே நாலு பேர் இருந்தாலும் பேக் அடிச்சு வந்துட்டேன், ஆனால் இங்கே ஒருத்தன் தான் இருக்கான், இவன் விழுக்கிறான். அதாவது அப்படி ஆசையோ ஏய் சோனியா, ஐயோ சோனியாவை போட்டு அவனும் செத்து போயிடுறேன் நம்மளும் செத்து போயிடுறான். எதுக்கு அது, எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வரீங்க, ஏன்டா இதெல்லாம் கொண்டு வரீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நேரம் கிரிட்டிக்கலாக சாவோம், அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக சாகையில் தான் ஒவ்வொரு வரீங்க. இங்கே ஒரு கிரிட்டிக்கல் சாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வரையில் ஜிப் லைன் வந்துட்டுருக்காரு. ஆஹா கீழே விழுந்துட்டான், கண்டிப்பாக செத்துருப்பான், நம்ம போய் நம்ம ஐயோ கீழே ஒரு கார் வருது, மெடிக்கிட்டு போட்டு வேணாம் இன்னிலர் போட்டு பிடிச்சி பிடிச்சி போவோம்லா, பிடிச்சி கார்காரன் டே டே கார்காரா அந்த கில்லை பார்த்து எடுத்துக்கலாம்ல, கார்காரன் கண்ணு தெரியல, இந்த கண்ணு தெரிஞ்சுதான் அந்த கில்லு எடுத்துருக்கலாம். இது ஏன் கில், ஏன்னா மேலே நான் அடித்தேன் அவன் கீழே வந்து செத்து போயிட்டான், அப்போ அது ஏன் கில்லு தானே இல்லையா? இங்கே தான் அந்த கார் போச்சு, இந்த இருக்கு இந்த காரா, இந்த காரில் அந்த கார் தூரமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க எதுக்கும் போய் மெடிக்கிட்டு அவன்கிட்ட தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஏன்னா அந்த ரூட் பாக்ஸில் போய் உட்காந்தா தான் அந்த வால் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி அவன் நாக் பண்ணாலே 10 வால் வந்துருது, இது தெரியாமல் இங்கே ஏதோ ஒருத்தன் அட்டாக் எடுத்துக்கிறான். ஒரு நிமிஷம் இருக்கேன், அந்த வால் கணக்கு என்ன இளவுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே அடுத்து வச்சுட்டு அங்கிட்டு சண்டை கொடுக்குறான், எப்படி தேர்ட் பார்ட்டி வந்து வயர் எடுக்கிறது இது அப்படி கேரக்டர் ஸ்கில் வச்சுருக்கான். இப்போ பரவாயில்ல விட மாட்டேன், இது ஃப்ளூக்கு, இவ்வளோ நேரம் அடித்தது நல்லதான், ஆனால் இப்போ அடித்தது ஃப்ளூக்கு, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்க மனசு இல்லாட்டியும் அதான் நெசம். ஆனால் இங்கே ஜோனில் மாட்டிக்கிட்டேனா இது மாட்டினது மாட்டினபடியே இருக்கட்டும். இந்த ஐயோ ஒரு நிமிஷம் இப்போ ஓசிக்கில் எடுக்க வேண்டிய நேரம் அழுத்து டே டே இங்கே வரா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கடா ஓசிக்கில் எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்கவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் ஐயோ மேகு அண்ணன் என்னென்ன எந்த பிடி பிடிக்கிற இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவன் தான் மாறாமல் இருக்கான். இரு இப்படி போயிட்டு வந்தோம்னா என்ன சுடுறா பண்ணுறாம அழுத்து ஆள் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு பக்கி அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்க இவங்க தான் இன்னும் மாறாமல் இருக்காங்க. ஒரு சில பேர் இன்னும் பழையபடியே கேம் விளாண்டுருக்காங்க, இன்னும் இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்களே, அப்போ பார்த்த மாதிரியே இருக்கான், ஈசாக்கு மாதிரியே இருக்கானே. விளாட்றவங்க எவனும் மாறல, கேமை தான் மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அதுதான் உண்மை, கேமை மட்டும் மாற்றி வச்சுட்டீங்க, விளாட்றவங்க மட்டும் அப்படியே இருக்கணும், நாங்கள் மட்டும் விளாண்டுக்கிட்டே இருக்கணும், உங்க மட்டும் கேமை மட்டும் மாற்றி கேமை மாற்றினே நாங்கள் விளாட்றத கம்மி பண்ணுவோம்டா, அப்படி தான்டா பண்ணுவோம். உனக்கு எல்லாமே குறையும்டா, உனக்கு பேன் என்ன உன்னை எல்லாம் அடிச்சு விடுவாங்கடா.
வெறியாவது எங்கேயோ இருந்து பார்த்தா அடிக்கிறேன் எங்கனே தெரியல. சாவு எவனோ மேலே இருந்தாலும் அடிக்கிறானுங்க. ஏதோ இந்த ஸ்பைடர்மேன் கண்ணை போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் ஏறி உட்காந்துக்கிறானுங்க. எங்கதான் அடிக்கிறது எல்லா பக்கம் இனிமையாக இருக்கானுங்க. இங்கே தான் சுட்டு கிடக்கிறானுங்க. எங்கே வேலையா இருங்க இந்த இதை ஐயோ இங்கே ஒருத்தருக்கு அடிக்கிறதான் சாவு. இப்ப இந்த வாள் எதுக்கு போட்டேன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரோ பிளேயர் என்பதை காட்டுவதற்கான தருணம்னு நான் கடிச்சாலே ஒரு வாள் போடணும். அதான் வந்து அகராஜில எழுதியிருக்க ஒண்ணு. அங்கேயும் இங்கிட்டு சவுண்ட் கேட்குது. அப்படியே ஓடி ஆத்தா இங்கிட்டு தான் வரான். அப்படியே ஓடி கவர் எடுத்துட்டு போவோம். அப்படிதான் இதுக்கு தான் ஹெட்செட் போட்டான்னு இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கிளி 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 பண்ணுங்க. பழைய ஃபார்ம்ல இருந்தோம்னா அது ஹெட்ஃபோன் போடலாட்டியும் விளாட்லாம். அஜிஜோ இன்னொருத்தர் போடுறா இப்போ அடிச்சு போடுறே உடனே அடிக்க முடியாது அடிச்சு அச்சோச்சோ அடிக்கிறான்டா. வெஸ்ட்லாம் கிளியுது. வெஸ்ட் ஏற்கனவே டேமேஜ் லெவலில் தான் இருந்துச்சு அதனால அடிச்சிருக்கான். இன்னைக்கு அவனை கிளியிலும் கிழிச்சு தொங்க வரும். அப்படின்னு போனோம்னா அவன் நம்மளை கிழிச்சிருவான். இடம் பொருள் பார்த்து தான் கைஸ் அடிக்கணும். அந்த அப்புறம் பாருங்க அவனை இந்த அடி அடிச்சதே போதும்னு இங்கே ஒரு ஒருத்தன் ஓப்பன் அப்படின்னு நாங்க தான்டா ஐயோ இல்லடா தெரியாமல் சொல்றா ஏன்டா டக்கு டக்குன்னு வரானுங்க. இவனை இரு ஃபர்ஸ்ட் கிள்ள எடுத்துக்கிறோம். ஓசி கிள்ள போறானுங்க. நம்மளை கில்ல போட முடியும். சீக்கிரம் மெடிக்கிட்ட போறோம். மெடிக்கிட்டு மூன் ஃபயர் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் அட்டாக் ஆறான். இங்க வர்றா ஒருத்தர் நின்னு இருக்கான். ஆளுத்து அப்படி எழுத்து இப்படி வந்து நின்னானுங்களாலே இந்த மேட்ச் ஒரு கொடூரமான சாவு இருக்கும். பாது எப்படி எப்படி ஹெட்ல அடிக்கிறதுனா ஐயோ இந்த வீட்டுல ரெண்டு பேர் இருக்கானுங்களே ஐயோ இப்படி அப்படியே ட்ராக் பண்ணணும். ஆடா போடா விளக்கண்ணே இப்படி ட்ராக் பண்ணா இந்த பக்கம் ட்ராக் பண்ணலான்னு பார்த்தேன். அது இப்படியே போகுது. நான் என்ன பண்றது இங்கே ஒருத்தன் தான் ரோடு இருக்கான். ஒரு நிமிஷம் இருக்க இல்ல வேணாம் அவன் அடி வேணாம் இவங்க தான் கிட்டத்துல இருக்கான் இவங்களை அடிப்போம். டேய் ஒரு நிமிஷம் என்னடா அது டேய் எனிமி கேம் லாக் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா உண்மை இருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்படி ஆளுத்து நீங்க என்ன சண்டை பண்ணுறீங்க என்ன பாவி அவ்வளவு கலவரத்துலயும் ஓசிகள் எடுத்துட்டு போறான். டே கதை தொடரா கதை தொடரா நீ முளப்பா முடியாது ஓசி அடிக்கிறீங்க அது ஏன் கில்லா டேய் எட்டு கில்லு வந்துருக்கணும். ஓசிகள் நம்ம அடிச்சா கில்லு வர மாட்டேங்குது. இவங்க மட்டும் எப்படியாவது ஓசிகள் அவன் உயிரை கூட மதிக்காம அந்த இடத்துல ஓசிகள் எடுத்துட்டு போறேன். யாரா நீங்களா எங்க தான் இருங்க இங்க ஒரு கும்பல் இருக்கு இவங்கள ஃபஸ்ட் அடிப்போம் சேர்த்துப்போம். அப்படி இப்ப ஃபார்ம் அவுட் ஐட்டம் நினைக்கிறேன். லைட்டா பாடியில பட்டு எட்டு அங்க ஒரு ஓசிக்கல் அடிச்ச வெற்றிகரமா இப்ப நம்ம அடிச்ச ஹெட்செட் கில்லு வந்துடும். எப்படி அது ஓசிக்கல் இல்ல நம்ம அடிச்ச கில்லுக்கு பதிலா ஆண்டவனா பார்த்து ஒரு கில்லு கொடுத்துருக்காப்ல அப்படின்றப்ப அது ஓசி கிடையாது. கண்டிப்பா அது ஓசி கிடையாது. இன்னைக்கு இங்கதான் ஒரு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குது லெப்ட்ல இந்த பக்கம் தான் சவுண்ட் கேக்குது. எங்க இங்க இரா சாப்பிடா செத்தல அப்படி ஐயோ ஐயோ நான் வால் போடலான்னு பார்த்தேன். ஆனா வால் போறது கை வர மாட்டேன்னு டே 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 கண்ணு முன்னாடியே ஓசிக்கல் எடுக்கிறாங்களே. இதை கர்மான்னு சொல்றதா இல்ல என்னத்தை கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல. நம்ம ஒரு கில்ல எடுத்தோம்ல ஏன் ஓசி போச்சு. நான் ஒரு ஓசி எடுத்தேன் இப்ப மறுபடியும் ஒரு ஓசி அடிக்கிறாங்க. இந்த ஓசியை ஈக்குவல் பண்றதுக்கு நான் எங்க போய் ஓசி அடிக்கிறது. இந்த கில்லையும் ஓசி அடிக்க பாத்துருக்காங்க. அது எப்படியோ பசக்கா எனக்கு வந்துருச்சு பரவாயில்ல. அந்த ஊசி அடிக்கிறவனை பிடிச்சி மொத்தம் எங்க கூட இருக்கா விட வாடா வர இங்க தானே சவுண்ட் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆழ்த்து ஐயோ ஐயோ படம் அடிக்கிறதே இது அப்பப்ப ஆஃப் ஆகிக்கிறதே வழிவிடா ஆழ்த்து இதுக்குதான். ஆமா இந்த கோனியாவையும் இந்த டிமிட்ரியும் வச்சுக்கிட்டு எந்திரிச்சிடலான்னு பாக்குறியா. ஜோ லெவல் ஃபோர் விசிட்டப்பட்டுருக்கா அழுத்து முடிச்சு விட்டனே ரைட்டு லெவல் த்ரீயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த நாக் பண்ண ஒரு அவசரத்தில் லெவல் ஃபோர் வெஸ்ட்டாக என்னெல்லாம் பார்க்கறதில்ல அப்படியே அழுத்து கொள்ள வேண்டியதுனால வெஸ்ட்லேயே அழிச்சு வெஸ்ட்டை கிழிச்சுவிட்டேன். இங்கே அங்கே வர அங்கே ஒரு வெள்ளத்தக்காரன் வரும் போது அந்த வெள்ளத்தக்காரனை என்றைக்குமே இனிமே பின்னாடியே ஓடக்கூடாது. எனிமி எங்கே வரானோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்போனா தான் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கொள்ள முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த நேரத்தில் லைவ்லாம் இருப்போம் மணி எத்தனை ஐயோ ஐயோ தம்ப்நெயில் எடிட்டர் சொல்லணுமே சரி ரைட்டு டக்குன்னு மேத்த முடிக்கிறோன்னு மூணு மேட்ச் வந்தல மூணு மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்துட்டீங்க. ஒன்றில் 14 கில்லு ஒன்றில் 12 கில்லு ஒன்றில் 8 கில்லு இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஐயோ இது இருங்க தோணுக்குள்ளே போய்க்கிறோம் இப்படி தாங்க நான் நினைச்சேன். அங்கே ஒரு கார் கிளம்புதா அந்த கார்காரனை சுட்டில் சுடலாம்னு சுட்டேன். ஆனால் இங்கே ஒருத்தன் எய்ம் லாக் ஆச்சு. சரி இவனை சுட்டுட்டேன்னு சொல்லி வாழ் போடலான்னு பார்த்தேங்க. வாழ் போனவன் செஞ்சிருவேன் அடுத்து போயிடுவேன். சரி ரைட்டா 14 கில்லு எடுத்துட்டு செத்து போயிடுவேன். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு காரால் செத்ததை இந்த காரால் ஈடு பண்ணுவேன் சொல்லிட்டு இதில் 10 கில்லு எடுத்துட்டு சரி இந்த கார் எடுத்துகிட்டு போவோம் 10 கில்லு 10 மெடிக்கிட்டு வேறு இருக்குது கார் இருக்குது ஜோன் என்ன அவ்வளோ வேகமாக வந்துட போகுதுன்ட்டு நானும் அதை போட்டுட்டு வேகமாக போயிட்டுருந்தேன். முதல் மேட்ச்சில் 14 கில்லு எடுத்து செத்து போயிட்டான். அதுவும் அந்த கார் காரன் அடிக்கணும்னு செத்து போயிட்டோம். இங்கே கார் தான் நம்ம நல்லா ஓட்டுவோமேனு மெடிக்கிட்ட போட்டு கார் எடுத்துகிட்டு போனால் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. சாக மாட்டேன் நம்பியிருந்தேன். இப்படி லைட்டாக ஒரு கட்டை போட்டு இப்படி திரும்பினேன் செத்து போயிட்டேன். நான் என்ன பண்றது அது சாவுது செத்தவை விட்டு செத்துக்கிட்டே இருக்கு தரத்தினி முடிச்சவை விட்டு. சரி இதுக்கு மேலே நான் போய் அடிக்கிறத தடுக்கவே முடியாது. எவனாலே இந்த எடுக்க முடியாதானே 4 அலைவு ஒருத்தர நானே கில் எடுத்தேன். 2 அலைவாக மாறிடுச்சு. 2 நான் 13 கில் எடுத்திருக்கேன் இந்த மேப்பு.
13 கில்லு ரெண்டு அளவு 13 கில்லு இருக்கா. சரி இதுக்கு மேல நம்ம நின்னுக்கிருந்தா நம்மளுக்கு அசிங்கம்டா. 13 கில்லு எடுத்திருக்கான். சோலோ விசஸ் ஸ்குவாட் வந்ததுக்கே வந்து ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். நல்லா எவனுமே இல்லை. சரி இந்த இந்த காலால் திங்கலாமே ஏன்டா ஒரு மூயாடிக்கு வரீங்களாடா.